Hi friends, இப்போ நம்ம நேஷனல் பாலிசி ஆன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் 2009 அந்த பாலிசியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தேசிய பாலிசி கொள்கைகள் வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா 2009 கொண்டு வந்தாங்க. எப்படி யார் கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கேபினெட் கமிட்டி தான் இது கொண்டு வந்துச்சு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 October 2009. ஓகே, டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட் நமக்கு வந்து ப்ரீலிம்ஸில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குரூப் ஒன்னாக இருந்தாலும் சரி, குரூப் டூவாக இருந்தாலும் சரி. ஓகே, இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இது வந்து ஒரு பேரழிவோட ஆளுமை, அதாவது அதை வந்து எப்படி நிர்வாகம் பண்ணணும், பேரழிவு வந்துச்சுன்னா அந்த மாதிரி. அப்போ அதுக்கு என்னவா இருக்கும், அதை மினிமைஸ் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு லாங் டேர்ம் கோல் வைக்கிறதோ இல்லை வந்து எப்படிப்பட்ட டெக்னாலஜிங்களை பயன்படுத்தி டிசாஸ்டரை வந்து முறியடிக்க முடியும், எப்படிலாம் வைக்கிறது ஒரு மைண்ட் செட்டில் ஒரு க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க. அது சம்மந்தமாக எழுதினாவே போதும். எய்ம் டு மினிமைஸ் த லாஸ் ஆஃப் லிவ்லிஹுட் அண்ட் ப்ராப்பர்ட்டி காஸ்ட் பை நேச்சுரல் அண்ட் மேன்மேட் டிசாஸ்டர். அதாவது மக்களுக்கு வந்து மக்களோட வாழ்வாதாரமோ அவங்க பொருளாதாரமோ அவங்களுடைய இடம் சம்பந்தமான விஷயமோ பிரச்சனைகள் வந்து இந்த டிசாஸ்டர் மூலிமா வந்துச்சுன்னா வரும், அதை வந்து மினிமைஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு கோலாக வச்சுருக்காங்க. இது வந்து நேச்சுரலாகவும் இந்த டிசாஸ்டர் நடக்கும், மேன்மேடாகவும் இருக்கும். எதனா சொல்ல முடியுமா, நிறைய நம்ம பார்த்துட்டோம். நேச்சுரல்னால் சுனாமி, ஃப்ளட்ஸு, எர்த்குவேக் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ மேன்மேட்னா டேம் பர்ஸ்ட் வரும், இல்லைன்னா வந்து க்ளவுட் நியூக்ளியர் பர்ஸ்ட் வரும், இல்லை அப்படியே வேறு என்ன சொல்லலாம், கெமிக்கல், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஓகே, தென் வித் எ விஷன் டு பில்ட் எ சேஃப் அண்ட் டிசாஸ்டர் ரெசிலன்ஸ் இந்தியா. அதாவது ஒரு இந்தியா எப்படி வந்து தொலைநோக்கோட பார்க்குறோம்னா பாதுகாப்பான இடமாகவும் இல்லை எந்த ஒரு பேரில் வந்துச்சுன்னா எதிர்த்து நிற்கிற மாதிரி, அதான் ரெசிலியன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இந்தியாவை அமைக்கணுன்றது தான் செகண்ட் கோலாக வச்சுருக்காங்க. பை டெவலப்பிங் எ ஹோலிஸ்டிக் அண்ட் ப்ரோஆக்டிவ் இன்டெகிரேட்டட் அண்ட் மல்டி டிசாஸ்டர் ஓரியன்ட் அண்ட் டெக்னாலஜி டிரைவன் ஸ்ட்ராட்டஜிஸ். அதாவது யுக்திகள், அதாவது போர் யுக்திகள் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டிசாஸ்டர் வந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம வந்து எந்த மாதிரி யுக்திகளை பயன்படுத்தினா ஒரு முழுமையாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஒருங்கிணைக்கப்பட்ட பலதரப்பட்ட டெக்னாலஜியில் பயன்படுத்தி கொண்டு வரதுல தான் அதை பாதுகாக்கிறது தான் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, தீம்ஸ் கம்யூனிட்டி பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் இன் ஆல் ஸ்பியர், consultation, best practice and cooperation with agencies at national and international levels with multi-sector synergy, cooperations. எல்லாமே சி, அதுக்கு தான் இப்போ ரவுண்ட் பண்ணுறேன். ஓகேவா, அதாவது கம்யூனிட்டி எல்லாமே சியை நான் வச்சுங்க தீமை. கம்யூனிட்டி பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டின்னா ஒரு கூட்டம் வாழ்ந்துன்னா அந்த கூட்டத்துக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கட்டமைக்கிறது. அப்புறம் கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் டிரான்ஸ்ஃபர், ஒவ்வொரு துறையும் இருக்கும், அது எல்லாத்துலேயும் மேன் பவர்லேருந்து அதோட எக்ஸ்ட்ரா டெக்னாலஜி பவர் எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணுறதுல செகண்ட் கோலாக வச்சுருக்காங்க. தீபா கன்சல்டேஷன் ஆஃப் பாஸ்ட் இனிஷியேட்டிவ், அதாவது நிறைய இனிஷியேட்டிவ் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கோம். உதாரணத்துக்கு வந்து 2005 ஆக்ட் மூலமாக ஒரு சில இதெல்லாம் எடுத்திருக்கோம்ல. அப்புறமேட்டு ஹியூகோ ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு 2015 to 30 இருக்கு, 2005 to 15 இருக்கு. அப்புறம் செண்டாய் வந்து 2015 to 30 இந்த கோல் இதுலேருந்து என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இதோட இதெல்லாம் வந்து ஒருங்கிணைக்க போகிறதெல்லாம் அடுத்த கோலாக வச்சுருக்காங்க. பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் கோஆப்ரேஷன் வித் ஏஜென்சி, அதுதான் கோஆப்ரேஷன் போட்டிருக்கேன். எல்லாம் ஒரு ஏஜென்சிஸ் இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி, நேஷனல் ஏஜென்சி, இன்டர்நேஷனலில் வந்து நிறையா இருக்குது. அந்த மாதிரி டிசாஸ்டர் பாதுகாப்பு, கெமிக்கல் வெப்பன்ஸ்லேருந்து எப்படி பாதுகாக்கணும், நியூக்ளியர் வெப்பன்ஸ்லேருந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த டிசாஸ்டர்லேருந்து நம்ம ஒரு நிறையா வந்து உத்வேகம் கொடுக்கணும் இவங்களுக்கு கூட கோஆப்ரேஷன் வச்சு. ஓகே, ப்ரொமோட் எ கல்ச்சர் ஆஃப் ப்ரெசன்டேஷனில் ப்ரிவென்ஷன், அது promote a culture of prevention, preparedness, mitigation, resilience and through knowledge, innovation and education. அதாவது ப்ரொமோட் பண்ணணும். எதை ப்ரொமோட் பண்ணணும்னா அதாவது டிசாஸ்டர் வந்து நம்மளை எப்படி பாதுகாக்கணும், இல்லைன்னா அதுக்காக தயார்படுத்திக்கிறது, இல்லை குறைக்கிறது, இல்லை எதிர்த்தளிக்கிறது, எப்படின்னா எந்த வழியாக வேணால் கண்டிப்பாக இந்த மூணு வழியாக தான் அது செய்ய முடியும். அதாவது புது டெக்னாலஜி மூலியமாகவும் சரி, அறிவுபூர்வமாகவும் சரி, எஜுகேஷன் பூர்வமாகவும் கல்வி அறிவு முன்னாலும் விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டு பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டாக மெயின் ஸ்ட்ரீம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன்டு டெவலப்மெண்ட் பிளானிங் ப்ராசஸ். அதாவது ஒரு டெவலப்மெண்ட் இப்போ வந்து ஒரு வளரும் கண்ட்ரின்னு சொல்லிட்டோம், அது வளர்ந்துக்கிட்டே வருதுன்னா திடீர்னு ஒரு பேரில் வந்துச்சுன்னு வைங்களா அது வளராது அப்படின்னு நின்று போயிடும். இந்த மாதிரி விஷயத்துலனால்தான் வந்து நிறையா கண்ட்ரி, அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒன்று பார்த்தோம், ஹைட்டின் டிவின்னு சொல்லி பார்த்தோம்ல. இது பெரிய சின்ன கண்ட்ரி இந்த உலகத்துலேயே, ஹைட்டி டிவின்னு சொல்லுவாங்க. அந்த தீவில் தான் வந்து ஃபுல்லாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிற போது பெரிய ஆபத்துக்கு 2 வாட்டி அட்டாக் ஆகிட்டு ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகிடுச்சு. எதுக்கு அந்த மாதிரி விஷயம் சொல்லணும்னா அந்த மாதிரி அதாவது நம்ம வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டையும் டெவலப்மெண்ட் பிளானிங் ப்ராசஸையும் முதல்ல ஒருங்கிணைக்கப்பட்டு அந்த ரெண்டுமே வந்து ஒரே வழியில் போகிற மாதிரி பிளான் வச்சுக்கணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் சரி, மேனேஜ்மெண்ட்டும் சரி, டெவலப்மெண்ட் பிளானிங் சொல்லிட்டு கரெக்டாக ப்ராப்பராக இருக்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. provides institutional and financial arrangement at national, state, district level for disaster preparedness relations. okay, அதாவது இந்த ஒரு வார்த்தை போதும், இன்ஸ்டிடியூஷனல். சாரி, இந்த 2 வேர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷனல். அதாவது நான் 2005 ஆக்ட் மூலமாக நமக்கு இன்ஸ்டிடியூஷன் செட்டப் இருக்குது. என்ன இருக்குது? அத்தாரிட்டி, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, இல்லை ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில், லோக்கல் அத்தாரிட்டிஸ், அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்டு. அப்புறம் ஃபினான்ஷியல், அதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஃபண்ட்ஸும் பார்த்துட்டோம். ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. என்னது? நேஷனல் கெலாமிட்டி கண்டிஜென்சி ஃபண்டு, நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு, ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டு, இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஃபண்டுங்களை வந்து ஒதுக்கி நம்ம ப்ராப்பராக எதுக்கு அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சரி, ப்ரிவென்ஷன் தடுக்கிறதுக்கும் சரி, குறைக்கிறதுக்கும் சரி, அந்த மாதிரி ப்ராப்பராக வைக்கணும் அப்படின்றாங்க. இந்த கொள்கையை ஒரு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம 2010 ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து நம்ம கொண்டு வந்தோம். அப்போ வந்து நமக்கு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அதாவது நம்ம நிறையா பார்த்துட்டோம், அதை இப்போ இங்கே ஒரு செட்டப்பாக பார்க்குறோம். அதாவது இன்ஸ்டிடியூஷனும் சரி, லீகல் செட்டப்பும் சரி, நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ஸ்லேயே நிறையா பார்த்துட்டோம். பட் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டெல்லி. இது என்ன பண்ணுது? மேன் பவர் கொடுக்குது, அப்புறமேட்டு பாலிசிஸ் பிளான்ஸ்லாம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுது, ட்ரைனிங்லாம் கொடுக்குது. ஓகேவா? நிறையா பார்த்துருக்கோம், தனி டாப்பிக்காக பார்த்துருக்கோம். கோஸ்டல் ஜோன் ரெகுலேஷன்ஸ், அதாவது ஒன்றே இல்லை, கோஸ்டல் தான் இந்தியாவில் வந்து சவுத்து ஃபுல்லாகவே வந்து கோஸ்ட் வந்து அதாவது ஓஷனை கவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கோஸ்டல் ஜோனை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கான பாதுகாப்புக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சைக்ளோனால் இல்லை வந்து ஃப்ளட்டுனால், சம் வாட் வேறு என்ன சொல்லலாம், என்னமா சொல்லலாம், கடல் அரிப்பு, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லலாம். ஓஷன் எரோஷன் சொல்கிறோம்ல அந்த மாதிரி. ஓகே, சுனாமி, அந்த மாதிரி வந்து அதுக்குன்னு ஒரு சில ஜோன் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பில்டிங் கோடு, அதாவது பெரிய பில்டிங் கட்டுறோம், அதுக்கு வந்து யாரும் சரியாக ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு கட்ட முடியாதுல்ல, அதுக்காக பில்டிங் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபயர் சேஃப்டியிலேருந்து வாட்டர் சேஃப்டி, எமர்ஜென்சி எக்ஸிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஃபயர் சேஃப்டி ரூல்ஸ் அப்படின்றது வந்து ஒரு வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபயர் சேஃப்டி ரூல்ஸ் வந்து ஒரு ஃபாலோ பண்ணோம்னா அங்கே டேஞ்சர்லேருந்து கொஞ்சம் வந்து தப்பிக்கலாம். சம் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், டிஎம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எல்லா இடத்துலையும் நான் ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன், அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டேட் தான் வந்து ஆக்ட் பண்ணிச்சு, அதாவது ஆக்டை கொண்டு வந்துச்சு. இப்போ உத்தரகாண்ட் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா 2005லேயும், பீகார் வந்து 2004லேயும் வந்து இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட் ஆக்ட்ஸ்லாம் ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா ஒரு பாயிண்ட் நல்லாயிருக்கும். வல்னரபிலிட்டி அட்லஸ் ஆஃப் இந்தியா brought in 1998. அதாவது ஒரு இது வந்து இன்ஸ்டிடியூஷன்லாம் செட்டப்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கவர்மெண்ட் வச்சுருந்து, இதுக்கப்புறம் இது வந்து ஆக்ஷன்ஸ் என்ன எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அட்லஸ் ஆஃப் இந்தியா. அதாவது எங்கெங்கெல்லாம் வல்லுபடி, எங்கெங்கெல்லாம் ஆபத்துகள் உருவாக்குற இடம் இருக்கும், அங்கே வந்து ஒரு பாயிண்ட்ஸ்லாம் வச்சு இங்கெல்லாம் வந்து இது வந்து டேஞ்சரஸ் ஜோனு, இது வந்து மினிமம் டேஞ்சரஸு, இது வந்து ஆவரேஜ், அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கறதுக்காக ஒரு அட்லஸை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 1998 அது வந்து ப்ராட் எடுத்துகிட்டு வந்தோம். சிஸ்மிக் ஜோன் ஆஃப் இந்தியா, அதாவது சிஸ்மிக் ஜோன் ஆஃப் இந்தியான்றது வந்து இப்போது இந்தியா இங்கே இருக்குது, இந்த இடத்துல வந்து ஏஷியா, இங்கே ஏஷியா இருக்குது, ரஷ்யா, ஆஸ்திரேலியா இருக்குது. ஸோ நம்ம பிளேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டோ ஆஸ்திரியன் பிளேட் சொல்லுவாங்க. நான் ஜாகிரஃபியில் கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்துகிறேன், இப்போதைக்கு மேல்கிட்ட தெரிஞ்சுக்கங்க. இண்டோ ஆஸ்திரியன் பிளேட், இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று. இந்த ஸ்ரீலங்கா இந்த இடத்துல ஒரு லெமுரியா காண்டிருக்கு, மறைஞ்சு போயிடுச்சு. இந்தமாரி இது எல்லாமே ஒரே பிளேட். இந்த பிளேட்டு வந்து இந்த பிளேட் எப்பயுமே தள்ளிகிட்டே இருக்கும். அப்போ அதனால தான் நம்ம ஹிமாலயாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சென்டிமீட்டர் வந்து வருஷத்துக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குன்றாங்க. அது வளருதுன்னா இதுதான் ரீசன். அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அது வந்து மூமெண்ட்லேயே இருக்கும். ரொம்ப மில்லிமீட்டர் லெவலில் வந்து அது நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. எனிவே, நான் எதுக்கு அந்த விஷயம் சொல்லுவேன்னா, இந்த மாதிரி இது ஒரு ஜோ, இந்த இடத்துல வந்து எர்த்குவேக் வந்து அதிகமாக இருக்கிற ஜோனு, இந்த இடத்துல வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சில மேப்பை வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் பில்டிங் கோட் 3/2005 நான் இங்கே சொன்னல, இதில் வந்துடும். ஃபயர் பிளானிங் ஹை பீரியாரிட்டி டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு. ஃபயர் பிளான் தான் இப்போ என்ன ஆகிடுச்சு, நித்தி ஆயோக் ஆகிடுச்சு. ஸோ அது ஆக்சுவலாக நித்தி ஆயோக்காக மாறினாலும் பேட்டர்ன் எல்லாம் மோஸ்ட்லி வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ ஃபயர் பிளானிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு ஹை பீரியாரிட்டி டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும்போது, ஸோ இதுலேயே வந்து நம்ம இப்போ நித்தி ஆயோக்கில் கொடுக்கணும். அது இந்தியா டிசாஸ்டர் ரிசோர்ஸ் நெட்வொர்க், அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு இந்தியாவில் வந்து ஒரு நெட்வொர்க் ஃபாலோ பண்ணும். அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக, அதாவது ஆளுமை நிர்வாகம் பண்ணுறதுக்காக அங்கங்கே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு அஃபிஷியலாக வந்து ஒரு பாதுகாப்பாக எவ்வளோ தூரம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுருக்காங்க, அந்த அளவுக்கு வந்து டிசாஸ்டர் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக ரிலீஃப் ஆகிடலாம். அதுக்காக வந்து ஒரு நெட்வொர்க் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், ஆமாம் சோர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா என்னெல்லாம் ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கா, ஃபாலோ பண்ணி தயார் நிலையில் வச்சுக்கணும். சிவில் டிஃபென்ஸ் ஆக்ட், சிவில் டிஃபென்ஸ் ரெகுலேஷன் 1968. இந்த 2 ஆக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 1968ல் கொண்டு வந்தோம். அது வந்து ரெகுலேஷனாக இருக்கட்டும், ஆக்டாக இருந்தாலும் இந்த ஆக்ட் மூலமாக ரெகுலேஷன் வந்து ரெண்டுமே வந்து இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம குடும்ப பாதுகாப்பு அப்படின்றது மீனிங், அது நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணுன்ற மாதிரி. SAARC Disaster Management Center in Delhi, October 2006. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து தான் இந்த இடத்துல இருக்குது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் தான் வந்து SAARC, அந்த அருகாமையில் தான் வந்து SAARC டிசாஸ்டர் சென்டர் இருக்குது, மேனேஜ்மெண்ட். ஏன் இது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, SAARC கண்ட்ரியில் மொத்தம் எத்தனை கண்ட்ரி இருக்கும்? 8 கண்ட்ரி இருக்கும். ஓகேவா? SAARC நம்ம தனியாக பார்ப்போம். 8 கண்ட்ரி இருக்குது. இந்த 8 கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த சார்க்கில் வருது. இந்த சார்க் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு டிசாஸ்டர் பேரில் வந்துச்சுன்னா எப்படி வந்து நம்மளை காப்பாற்றிக்கணுன்ற மாதிரி ஒரு சென்டர், ஒரு மையம். அந்த மையம் எங்கன்னா டெல்லியில் இருக்குது. அந்த டெல்லினா இது பக்கத்தில் தான் இருக்குது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் October 2006 தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. 3 stages இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அதாவது நிறையா பார்த்துட்டோம், திரும்பி நான் சொல்கிறேன், அது ஒரு ஸ்ட்ரக்சராக பார்க்குறோம். அவ்வளோதான். ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி வந்து 3 ஸ்டேஜாக இதில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த டிசாஸ்டர் நடந்த உடனே, அதுக்கப்புறமேட்டு டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. முன்னாடி என்ன பண்ணுறோம், அதாவது டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டா அண்ட் இன்ஃபார்மேஷன் அபவுட் த டிசாஸ்டர். அதாவது ஒரு இடத்துல வந்து எங்கே வல்னரபிள் ஏரியாஸாக இருக்கா பார்த்தா அந்த இடத்துல டேட்டாஸும் இன்ஃபார்மேஷனை கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்புறம் வல்னரபிலிட்டி ஜோனிங் மேப், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாம் பார்த்துட்டோம். அந்த ஜோன் எங்கெங்கெல்லாம் டிசாஸ்டர் வந்து பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் மார்க் பண்ணி அது ஒரு அட்லஸாக அது மேப்பை ரெடி பண்ணி வச்சிடணும். அவேர்னஸ், மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ண, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிசாஸ்டர் வரும், அதனால் இந்த மாதிரி பார்த்துக்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கும். பிளானிங், ப்ரிப்பேர்ட்னஸ், ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் இன் வல்னரபிள் ஏரியாஸ். அதாவது மோசமான ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம், அந்த இடத்துல பிளான் பண்ணி அதுக்கான தயார் நிலையில் எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அதுலேருந்து தடுக்க முடியும். ஓகே, அடுத்ததாக வந்து டூரிங் டிசாஸ்டர். இப்போ டிசாஸ்டர் நடந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்களை காப்பாற்றணும். ரெஸ்கியூ ரிலீஃப் ஆப்ரேஷன், அவங்களுக்கு காப்பாற்றி அவங்களுக்கு நிம்மதி ரிலீஃப் கொடுக்கணும். ஓகே, எவாக்குவேஷன். ஓகே, எவாக்குவேஷன் காலி பண்ணி வேற இடத்துல வந்து பாதுகாப்பாக வைக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஷெல்டர்ஸ், அவங்களுக்கு தங்கறதுக்கான ஒரு நல்ல பாதுகாப்பான இடம்லாம் அமைக்கணும். சப்ளை ஆஃப் வாட்டர், ஃபுட், க்ளோத்திங், அதாவது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, துணி, அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக சப்ளை பண்ணணும். மெடிக்கல் எய்ட் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து தொற்று நோய் பரவதுக்கான பிளேக் பரவதுக்கான வாய்ப்புலாம் அதிகம். அதனால வந்து அவங்களுக்கு வந்து மெடிக்கல் எய்ட்ஸ்லாம் வந்து உடனே கொடுத்துடணும். ஓகே, அடுத்ததான் நடந்துட்டு இருக்கு, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன், மறுபடியும் பழைய நிலைமையை வரது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதுக்கான முயற்சிகளை செஞ்சு அவங்களுக்கு வந்து அவங்க வீடு கட்டி கொடுக்குறதோ சம்திங் அவங்களுக்கு எக்கனாமிக்காக என்ன வந்து லாஸோ அதை ஓரளவுக்கு நம்ம பூர்த்தி செய்வோம். ஓகே, ரெக்கவரி ஆஃப் விக்டம்ஸ், பாதிக்கப்பட்டவங்கள பாதிக்கப்பட்டவங்க சீக்கிரமாக அதுலேருந்து வரதுக்கான ரெக்கவரி மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இது பெரிய டாபிக் தான், இதுலேருந்து நிறைய கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து உங்களுக்கு மிஸ் ஆகலன்னு நினைக்கிறேன், எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.